வரிசையாக வந்து ஜோதிட பதிவுகள் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். முதல்ல வந்து இந்த ஜோதிடமும் வாஸ்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி சில விஷயங்களை சொல்கிறோம். இப்போ ஜோதிடத்தில் 9 கிரகங்கள் இருக்குது, வாஸ்துவில் 9 திசைகள் இருக்குது. இப்போ நாம் எந்த ஜாதகத்தில் பிறக்கணும் அப்படிங்கிறத வந்து நாம் முடிவு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நாம் வந்து கடந்த பிறவிகள் அந்த உடலை விட்டு பிரிஞ்ச பிறகு ஆஹா ஒரு பிறவியை வீணடிச்சிட்டோமே அப்படிங்கிற ஃபீல் வந்துடும். அதாவது இந்த ப்ராசஸில் வந்து ஒவ்வொரு உயிரினுடைய நோக்கமும் என்னடா முக்தி, முக்தினா விடுதலைன்னு அர்த்தம், பிறவி சக்கரத்திலிருந்து விடுபடுறது அதான் ஒவ்வொரு உயிரின் நோக்கமும். இப்போ கடந்த பிறவிக்கு முந்தின பிறவியில் கூட நாம் வந்து முக்தியை நோக்கமாக கொண்டு அந்த முக்திக்கு எதெல்லாம் தடையாக இருக்குமோ அதையெல்லாம் விலக்கி வைக்கக்கூடிய ஒரு கிரகஸ்திதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்குரிய பெற்றோர் அதற்குரிய சூழல் அதில் தான் பிறந்தோம், ஆனால் வீணடிச்சிட்டோம். மறுபடியும் இப்போ லேட்டஸ்ட்டு கடந்த பிறவி அங்கேயும் அப்படி தான் நாக்கு கடிச்சிக்கிட்டு ஒரு பிறவியை வீணடிச்சிட்டேன். இப்போ உதாரணத்துக்கு கடந்த பிறவியில் வந்து மனைவி ரொம்ப அன்பாக காதலோடு கசி துருகி 30 பௌர்ணமியாக நான் வாழ்ந்து தொலைச்சிருந்தேன்னு வைங்க. அப்போ அந்த உயிர் போகிற நேரத்தில் பொஞ்சாதி மேலே மோகத்தில் நாம் கடவுளை மறந்துட்டுமே அப்படிங்கிற ஃபீல் வரும். அதனால் இந்த பிறவியில் குறைஞ்சபட்சம் பொஞ்சாதி வந்து காய்கறி கழுவுற தண்ணியை வந்து தலைமையில் கவுக்கிற மாதிரி ஒரு ஜாதகம் அந்த கிரகஸ்திதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பிறந்திருப்பேன். இதை அப்படியே டேலி பண்ணிக்கணும் நீங்கள். இது வந்து என்னடான்னா ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி, கன்வேயர் பெல்ட். கன்வேயர் பெல்ட்டில் ஒவ்வொரு செக்ஷனாக போயிட்டே இருக்கும் ப்ராடக்ட்டு. அது நல்லபடியாக மோல்டு ஆயிடுச்சுன்னா அடுத்த செக்ஷனுக்கு போகுது, இல்லைன்னா ஸ்கிராப்புக்கு போயிடும். எவ்வளோ கேவலம் பாருங்கள். இந்த வாஸ்து, வாஸ்துங்கிறது வந்து என்னடான்னா பைசா இருந்தால் போதும், நம்ம வந்து வாஸ்துப்படி வீடு கட்டிப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாம். முதல்ல வந்து நாம் பிறக்கிற ஜாதகத்தை நாம் முடிவு பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிருந்தீங்க, அது பொய் அப்படிங்கிறத சொன்னேன். அதே போல் இந்த வாஸ்து மேட்டர்லையும் நிறைய பேருக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்குது, என்னடான்னா பைசா இருந்தால் வாஸ்துப்படி வீட்டை கட்டிக்கலாம். இது ஒரு மாயா, ஒரு பிரமை, அவ்வளோதான். இப்போ நான் பார்த்த வரைக்கும் எவனுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் பல்பு வாங்கியிருக்கோம் அந்த கிரகத்துக்கு சம்பந்தப்பட்ட திசையில் பிரச்சனை இருக்கிறாப்புல தான் அவனுக்கு வீடு அமையுது, அப்படிப்பட்ட வீட்டில் தான் அவனால் வசிக்க முடியும். ஒருவேளை தப்பித்தவறி அவனுடைய வில் பவர் காரணமாகவோ மணி பவர் காரணமாகவோ 100% வாஸ்து பிரகாரம் அவன் வீட்டை கட்டியாச்சுன்னா அந்த வீட்டில் அவன் வாழ முடியாது. இது இது எல்லாமே வந்து இயற்கையின் லீலைகள், அது அப்படி தான் போயிட்டுருக்கோம். இப்போ இந்த வாஸ்து, இந்த வாஸ்துப்படி கட்டப்பட்ட வீட்டை வந்து ஒரு ஃப்ரிட்ஜின்னு வச்சுக்கோ. அந்த ஃப்ரிட்ஜில் ஆப்பிளை வச்சா அது ஆப்பிளாகவே தான் இருக்கும். இலந்த பழமா, இலந்த பழத்தை வச்சாச்சுன்னா அது இலந்த பழமாக தான் இருக்கும், என்ன கெட்டு போகாது அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வாஸ்து மேட்டரில் நான் நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன். இப்போ ஜோதிடத்தோடு ஒப்பிட்டால் ஜோதிடம் வந்து 1990 அங்கேருந்து 2017 வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வாஸ்து மேட்டரில் வந்து எப்படின்னா 1997 வரைக்கும் எனக்கு வாஸ்து மேலே நம்பிக்கை கிடையாது, அது குறித்த விமர்சனங்கள் தான் இருந்தது. ஆனால் அதை பற்றி படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று, இந்த பிக்காலிங்க பண்ணுற அளப்பறை, இத்தனை ஜன்னல் இருக்கணும், அத்தனை ஜன்னல் இருக்கணும்,
இதெல்லாம் வந்து வேண்டாத சப்ப மேட்டர். ஒரு ஒரு அறையும் இத்தனை அடி இருக்கணும், இத்தனை அடி இருந்தால் லட்சுமிகரம், இத்தனை அடி இருந்தால் தரித்திரம், இதெல்லாம் வாஸ்துலேயே சேர்த்து கிடையாது. வாஸ்துல வந்து பேசிக் பிரின்சிபிள்ஸ் இருக்கு, அந்த பேசிக் பிரின்சிபிள்ஸ் தான் முக்கியம். அது ஒரு பக்கம். இந்த வாஸ்து பற்றி வந்து நிறைய எழுதியிருக்கேன். இப்போ கூட வந்து நம்ம 6 இருந்து 60 வரை அப்படின்னு ஒரு புக்கு, 320 pages, அதில் வந்து வாஸ்து ரகசியங்கள்ட்டு நிறைய மேட்டர் கொடுத்துருக்கேன். இப்போ அதையெல்லாம் இங்கே ரிப்பீட் பண்ணால் நல்லா இருக்காது, அது ஏதோ புக் ப்ரொமோஷனுக்காக பேசினாப்புல இருக்கும். ஒரு மேட்டர் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தீர்மானிக்க முடியாது அப்படிங்கிறது எப்படி புரியும். அப்படியே நீங்கள் வந்து வாஸ்துப்படி கட்டப்பட்ட வீட்டில் நான் வசிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறதும் பொய். இதை புரிஞ்சுக்கிங்க, அடுத்த பதிவில் தொடர்றேன்.